சிதம்பரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ரேஷன் கடை பணியாளர்கள் சங்க மாநில தலைவரை வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற கூலிப்படையைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவராக பொறுப்பு வகித்து வருபவர் 55 வயதான ஜெயச்சந்திர ராஜா. இவர் சிதம்பரம் நகரில் உள்ள மன்னார்குடி தெரு ரேஷன் கடையில் விற்பனையாளராக பணியாற்றி வருகிறார். ஜெயச்சந்திர ராஜா கடந்த 5 தேதி தனது இருசக்கர வாகனத்தில் சிதம்பரம் நகரில் உள்ள மெய்க்காவல் தெரு வழியாக சென்றிருக்கிறார். அப்போது அவரது வாகனத்தை வழிமறித்த மர்ம நபர்கள் இருவர் திடீரென கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜெயச்சந்திர ராஜாவை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் 2 விரல்கள் துண்டிக்கப்பட்டு தலையில் பலத்த வெட்டு காயமடைந்த ஜெயச்சந்திர ராஜா சிகிச்சைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து சிதம்பரம் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். முன்னதாக கடந்த மாதம் 21 தேதி இரவும் இதே போன்று இருசக்கர வாகனத்தில் சென்ற ஜெயச்சந்திர ராஜாவை மர்ம நபர்கள் இருவர் பாட்டிலால் தலையில் அடித்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்தும் சிதம்பரம் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ஜெயச்சந்திர ராஜாவை அரிவாளால் வெட்டியது யார், என்ன காரணம் என்பது குறித்து விசாரிக்க 2 இன்ஸ்பெக்டர்கள், 6 சப் இன்ஸ்பெக்டர்கள் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் ஜெயச்சந்திர ராஜாவை தாக்கியதில் கூலிப்படையினருக்கு தொடர்பு இருப்பதும் ஜெயச்சந்திர ராஜாவை தாக்கியது கூலிப்படையினர்தான் என்பதும் தெரிய வந்தது. மேலும் இந்த வழக்கில் கூலிப்படை கும்பல் உள்ளிட்ட 13 பேருக்கு தொடர்பு இருப்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தினர். இதையடுத்து தனிப்படை போலீசார் நாச்சியார் கோவிலைச் சேர்ந்த 25 வயது பிரவீன்குமார், திருவிடைமருதூரைச் சேர்ந்த 28 வயதான முகமது யாசின் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து கத்தி மற்றும் 3 இருசக்கர வாகனங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பிடிபட்டவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ஜெயச்சந்திர ராஜாவை கொல்ல கூலிப்படையை ஏவிய பின்னணி குறித்த திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாச்சியார் கோவிலைச் சேர்ந்த ரகு என்பவர் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து அயல் பணியாக தலைமைச் செயலக பணிக்கு சென்றுள்ளார். இவருக்கு ஜெயச்சந்திர ராஜா மீதான கொலை முயற்சி வழக்கில் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. சிதம்பரத்தில் நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தின் மாநில தலைவராக இருந்த ஜெயச்சந்திர ராஜா நியாய விலைக்கடை விற்பனையாளர் பணி வாங்கி தருவதாக பலரிடம் 500,000 ரூபாய் பெற்று அந்த பணத்தை கடந்த ஆட்சியின் போது தலைமைச் செயலகத்தில் பணியாற்றிய ரகுவிடம் கொடுத்ததும் தெரிய வந்துள்ளது. ஆனால் யாருக்கும் ரகு வேலை வாங்கி தரவில்லை என்று கூறப்படுகிறது. இது பற்றி ஜெயச்சந்திர ராஜா ரகுவிடம் கேட்டதோடு கொடுத்த பணத்தையும் திரும்ப தருமாறு கேட்டிருக்கிறார். இதனால் இவர்கள் இருவருக்கும் இடையே விரோதம் ஏற்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக ரகு தனது நண்பர் ஒருவர் மூலம் கூலிப்படையை ஏவி ஜெயச்சந்திர ராஜாவை கொலை செய்ய முயற்சித்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள மற்றவர்களையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று அந்த பணம் தொடர்பான விவகாரத்தில் கொலை முயற்சி சம்பவம் நடந்து கூலிப்படையினர் கைது செய்யப்பட்ட சம்பவம் சிதம்பரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.